ஆஸ்திரேலியாவில் உள்ள இலங்கையர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட 58 புகலிட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு அலுவல்கள் திணைக்களத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட சமீபத்திய தரவுகள் தெரிவிக்கின்றன. நவம்பர் மாதம் அனுப்பப்பட்ட விண்ணப்பங்கள் அனைத்தும் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நவம்பர் மாதத்தில் ஆஸ்திரேலியாவில் உள்ள இலங்கையர்கள் ஆஸ்திரேலியாவில் புகலிடம் கோரி 50 விண்ணப்பங்களை அனுப்பியுள்ளனர். கடந்த மாதம் தொடர்பான உள்நாட்டு அலுவல்கள் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையின் தரவுகளுக்கு அமைய இவ்வாறு சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் அனைத்தும் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசு ஊழியர்களுக்கான விடுமுறை கொடுப்பனவுகள் தொடர்பில் அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி அனைத்து அரசு நிறுவனங்களும் தங்களது ஊழியர்களுக்கு பல நிபந்தனைகளுக்கு உட்பட்டு விடுமுறை கொடுப்பனவுகளை வழங்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த விடயத்தை திரைசீரியின் செயலாளர் கே எம் மகிந்த ஸ்ரீவர்தன தெரிவித்தார். நுவரெலியா ஹாவாயிலிய பகுதியில் அமைந்துள்ள லவஸ்லீப் நீர்வீழ்ச்சியை பார்வையிட வருபவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பண்டிகை காலங்களில் பார்வையிடுவதற்காக அதிக அளவான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தரும் நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதி மிகவும் அழகாக இருந்தாலும் நீர்வீழ்ச்சியை அண்மித்த பகுதி மிகவும் ஆபத்தானது என்று குறிப்பிடப்படுகிறது. நீர்வீழ்ச்சியை கீழ்ப்பகுதி மற்றும் மேல்பகுதி மிகவும் ஆபத்தானதாக இருப்பதாக தெரிய வந்துள்ளது. தெற்கு அதிமுக நெடுஞ்சாலையில் கொடகமன் நுழைவு பகுதி கரையில் அடையாளம் தெரியாத 3 நபர்கள் கேடட் படை வீரரை தாக்கிவிட்டு அவர் அணிந்திருந்த சுமார் 4 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்கச்சங்கிலியை பறித்து சென்றுள்ளதாக மாத்திரை போலீசார் தெரிவித்தனர். கேடட் படை வீரர் மற்றும் ஒரு நபருடன் நேற்று முன்தினம் வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த போது பேருந்து நிறுத்தத்திற்கு அருகில் அடையாளம் தெரியாத 3 நபர்கள் 2 பேரையும் தாக்கி சங்கிலியை அறுத்துக் கொண்டு தப்பியோடியுள்ளனர். சம்பவம் குறித்து மாத்திரை போலீஸ் நிலையத்தின் குற்ற விசாரணை பிரிவின் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். இலங்கை சீமெந்த கூட்டுத்தாபனம் தனியார் நிறுவனம் ஒன்றின் பங்குகளில் 64 லட்சம் ரூபாயை முதலீடு செய்திருந்த போதிலும் கூட்டுத்தாபனத்திற்கு எவ்வித நன்மையும் கிடைக்கவில்லை என்று கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2014 சிறு லாபங்கள் கிடைத்ததாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019 நிதிநிலை அறிக்கையில் முதலீட்டு மதிப்பு கணக்கிடப்பட்ட விதம் மற்றும் முதலீடு தொடர்பான பங்குகள் குறித்த போதுமான தகவல்களை நிறுவனம் வெளியிடவில்லை என்று கணக்காய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். விலை குறைப்பு தொடர்பான மருந்துகளின் பட்டியலை தயாரிப்பதற்கு குழு ஒன்று நியமிக்குமாறு அமைச்சர் கெஹலியரம்புக்வெல அமைச்சின் செயலாளர்களுக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக அரசாங்க மருந்து அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்துடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் இது தொடர்பான அறிவுறுத்தல்களை வழங்கியதாக மேற்படி சங்கத்தின் பேச்சாளர் டாக்டர் சாமில் விஜயசிங்க தெரிவித்தார். பொதுமக்கள் நெருக்கடியில் உள்ள இந்த சமயத்தில் மக்களை மேலும் நெருக்கடிக்குள் தள்ளும் விதமாக மின்சார கட்டணத்தை மேலும் அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்தால் அதனை ஒட்டுமொத்த மக்களையும் இணைத்து தோற்கடிக்க அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதாக இலங்கை மின்சார சபையின் ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பின் ஏற்பாட்டாளர் ரஞ்சன் ஜெயலால் தெரிவித்தார். மீண்டும் மின் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்றும் சட்டவிரோதமாக மின் கட்டணத்தை உயர்த்தினால் கட்டணம் செலுத்த முடியாமல் உள்ள வாடிக்கையாளர்களின் மின் இணைப்பை துண்டிக்காமல் இருக்க தாங்கள் தொழிற்சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் தீர்மானிப்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். மின்கட்டணம் செலுத்துவதாக தெரிவித்து 10 கோடி ரூபாய் மோசடி செய்த இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் பிரகாரம் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். காசினோ விளையாட்டுகளுக்கு அதிக அடிமையாக இருந்த 24 வயதுடைய இளைஞர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த இளைஞன் கொழும்பில் உள்ள பிரபல கிளப் ஒன்றிற்கு அருகில் வைத்து கைது செய்யப்பட்டதுடன் விசாரணையின் போது ராணுவ விஷய அதிரடிப்படையில் இருந்து தப்பி சென்றவர் என தெரிய வந்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர்கள் சிலருக்கு மாகாண ஆளுநர்கள் பதவிகள் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய தேசிய கட்சியின் உபத்தலைவர் அகிலவிராஜ் காரியவசத்துக்கு மாகாண ஆளுநர் பதவி வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. எதிர்வரும் ஜனவரி மாத இறுதியில் மேற்கொள்ளப்பட உள்ள மாகாண ஆளுநர்களின் மாற்றத்தின் போது இந்த நியமனம் வழங்கப்பட உள்ளது. அட்பதிவு திணைக்களத்தின் கணினி முறைமையை பயன்படுத்துவதற்கு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பெயர், வயது, இருப்பிடம் போன்ற தகவல்களை மாற்றி போலியான அடையாள அட்டை மற்றும் கடவுச்சீட்டு தயாரித்து வெளிநாடுகளுக்கு வேலை செல்வதை தடுக்கும் வகையில் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி இது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நேற்று கைச்சாத்திடப்பட்டது. வுகன மற்றும் பேராதனை பிரதேசங்களில் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்த இருவரின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. வுகன தீரதுர பிரதேசத்தில் உள்ள கிணற்றில் இருந்து ஆணொருவரின் சடலம் நேற்று முன்தினம் இரவு கண்டெடுக்கப்பட்டதுடன் அவர் அதே பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடையவர் என்று தெரிய வந்துள்ளது. பேராதனை இலுக்குணுவ பிரதேசத்தில் வயலில் 64 வயதுடைய ஆணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இடைவெளி கிளிநொச்சி கரடிப்போக்கு பகுதியில் உள்ள கால்வாயில் இருந்து ஆணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் 40 முதல் 50 வயதுடையவர் என்று போலீசார் தெரிவித்தனர்.
இந்த ஆண்டில் 29,930 பாரிய குற்றங்கள் பதிவாகியுள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார பிரிவின் பேராசிரியர் வசந்தாத் கோரட தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர், 497 கொலைகள் நடந்துள்ளதாகவும் அதில் 223 துப்பாக்கிச்சூடு அல்லது தாக்குதல் காரணமாக நடந்தவை என்றும் கூறுகிறார். இவர்களில் 37 வீதமானவர்கள் மேல் மாகாணத்தில் இருந்து பதிவாகியுள்ளதாக பேராசிரியர் வசந்த் அத்துக்கூறினர் சுட்டிக்காட்டினார். இந்த வருடத்தில் பல்வேறு காரணங்களால் வளமையான பணியிடங்களை விட்டு வேறு சில பாடசாலைகளில் December 31 வரை இணைக்கப்பட்டுள்ள ஆசிரியர்களின் பணி நியமனத்தை நீடிக்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. 2022 ஆண்டு பாடசாலை கல்வியாண்டு நிறைவடையும் வரையில், குறிப்பாக March 24 வரை குறித்த ஆசிரியர்களின் பணி நியமனம் நீடிக்கப்பட்டுள்ளது. மேலும் எதிர்காலத்தில் இடமாற்ற சபைகள் மூலம் ஆசிரியர்களுக்கான இடமாற்றங்கள் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 31 வரை இணைக்கப்பட்டுள்ள ஆசிரியர்கள் தொடர்பில் மீண்டும் கடிதம் வழங்கப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். வாத்துவ போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முச்சக்கர வண்டி சாரதி ஒருவரிடம் 5,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற சம்பவம் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டுள்ளார். 2011 42 இலக்க நிதி தொழில் சட்டத்தின் 35 பிரிவின் நியதிகளின் பிரகாரம் 2022 December 28 தொடக்கம் நடைமுறைக்கு வரும் வகையில் ஸ்வர்ண மஹால் பினான்சியல் சர்வீசஸ் PLCக்கு வழங்கப்பட்ட நிதி தொழில் உரிமத்தினை ரத்து செய்வதற்கு இலங்கை மத்திய வங்கி நாணயசபை தீர்மானித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி இதனை அறிவித்துள்ளது. அதற்கமைய நிதி தொழில் சட்டத்தின் கீழ் நிதி தொழிலில் ஈடுபடுவதற்கு 2022 December 28 தொடக்க நடைமுறைக்கு வரும் வகையில் ஸ்வர்ண மஹால் பினான்சியல் சர்வீசஸ் PLC அனுமதிக்கப்படாது. மதுவரி திணைக்கள ஆணையாளராக சிரேஷ்ட நிர்வாக சேவை அதிகாரி சமன் ஜெயசிங்கவை நியமிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. டாலரில் வருமானம் ஈட்டும் வணிகங்கள் மட்டுமே இப்போதைய பொருளாதார நெருக்கடியிலிருந்து தாக்குப்பிடிக்கும் என்று இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் வைத்து அவர் இதனை தெரிவித்தார். இலங்கையின் ரூபாய் பெறுமதி ஏறத்தாழ 80% வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. நாடு பெற்றுள்ள கடன்களை மறுசீரமைப்பு செய்து நாட்டின் பொருளாதாரத்தை மேலஸ்தாபிக்க முயற்சிக்கப்படும் காலகட்டமாக இது உள்ளது. இந்த காலகட்டத்தில் டாலர்கள் மூலம் வருமானம் பெறக்கூடிய வணிகங்கள் மட்டுமே தப்பிக்கொள்ளும். இலங்கை, பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 27 புலம்பெயர்ந்தோரை சட்டவிரோதமாக ஆங்கேரிக்கு அழைத்து செல்ல முயன்ற லாரி ஒன்று ருமேனிய எல்லைப் பகுதியில் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த லாரியில் கொண்டு செல்லப்பட்ட ஆடைகள் மற்றும் உலோக கம்பிகளுக்கு மத்தியில் அவர்கள் மறைந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு செல்வதற்காக அவர்கள் லாரியில் மறைந்திருந்தமை தெரிய வந்துள்ளது. குறித்த பொருட்களும் வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றவையாகும். குறித்த 27 பேரும் தற்போது தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றனர். எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஒருபோதும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட மாட்டார் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். தற்போதைய ஜனாதிபதி பேருந்துகளை ஓட்டாததால் சஜித்தனுக்கு சவாலாக இருக்க மாட்டார் என்றும் சஜித்தின் நடவடிக்கைகளை குறித்து ஐக்கிய தேசிய கட்சி பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை எனவும் பாலித்ரங்கே பண்டார தெரிவித்தார். மானியங்கள் மூலம் நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியாது என்றும் குறிப்பிட்டார்.